நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் வரைக்கும் முடிச்சிருப்பீங்க, தென் ஹை ஸ்பீடுமே பண்ணுறீங்க. ஸோ அவங்க சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாங்கள் நம்ம யூஸ் பண்ணுற புக்கு, அதாவது நான் படித்ததாகட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுற புக்காகட்டும், மீனாட்சி பதிப்பகம், ஸோ அந்த புக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் யூஸ் பண்ண புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே மீனாட்சி பதிப்பகம். அங்கேருந்து நம்ம அவங்க நமக்கு தமிழ்நாடு முழுக்க புக்ஸ், இப்போ ஷார்ட் ஹேண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கிறது மீனாட்சி பதிப்பகம் தான். நம்ம ரெஃபர் பண்ணுறதுமே அந்த புக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் லோயர், ஹையர், ஹைஸ்பீடியா எது வேணால் இருக்கலாம், ஹையர் புக்கில் மீனாட்சி பதிப்பகம், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லை இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவே போதும், உங்களை வந்து ஒரு எபோவ் 60% அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் புக்கு, மற்ற புக்கில் கூட எதுவும் கிடையாதுங்க, ஜூனியர் புக்கிலையும் அவ்வளோக்கு எதுவும் கிடையாது, மீனாட்சி பதிப்பகம், சரிங்களா? ஸோ புக்கில் சொல்லிட்டு இருக்கேன், புக்கு அவைலபிள் தான். நீங்கள் தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அல்லது கிளாஸ் ஜாயின் பண்ணணும், ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்பீடிலேருந்து நல்லா பார்த்துக்குங்க. லெசன் ஆரம்ப கட்டத்தில் லெசன்லேருந்து ஸ்பீடு ஹை ஸ்பீடு வரைக்குமே கிளாஸ் அவைலபிள் தான் ஷார்ட் ஹேண்ட்க்கு. ஸோ தாராளமாக எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய டீட்டெயில், அதாவது இண்டிவிஜுவல் கிளாஸ் தான், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ, ஆல்ரெடி எக்ஸாம் போயிருக்காங்க போகலை, நியூ ஸ்டூடெண்ட், அவங்களுடைய கேட்டகரி என்னவோ, 1-to-1. ஸோ 1-to-1 முறையில் தான் கிளாஸ் நடக்கும், வாட்ஸ்அப்பில் தான், லைவ் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ஸ்அப்பில் தான். ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கைடன்ஸ் இருக்குது, சரிங்களா? அதோடைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஏதாவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சீனியர் புக்கு வாங்கிருங்க. அல்லது சீனியர் புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஜ் நம்பர் 2 ஆரம்பிச்சுங்க. பேஜ் நம்பர் 2 சீனியர் புக்கு மீனாட்சி பதிப்பகம் சீனியர் புக்கு ஃபஸ்ட் பேப்பர் புக்கில் சொல்கிறேங்க, சரிங்களா? செகண்ட் பேப்பர் இது வாங்கிட வேண்டாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 பேஜ், சரிங்களா? பேஜ் நம்பர் 17 பேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேஸ் வந்து நீங்கள் ஷார்ட்கட் வித் அது பார்த்திங்கன்னா, ஃப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஷார்ட்கட், ஸ்பீடில் அதிகமாக வரக்கூடியதுங்க, ஓகேங்களா? நிறையா ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ் தான் வச்சு ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் இது வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை யாருமே கவனிக்கிறதில்ல. ஏன்னா நான் வந்து லோயர் பண்ணும்போது இதோடைய ஷார்ட்கட் தான் பார்த்தேன், சரிங்களா? இந்த ஷார்ட்கட் பார்த்து தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, லோயர் எழுதுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரேஸஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎம்ல வந்து என்னென்ன வார்த்தைலாம் நமக்கு ஸ்பீடில் வரும், எப்படிலாம் ஆரம்பிக்கும், ஐஎம் அஃப்ரைட், ஐஎம் ஆல்சோ அவேர், சரிங்களா? ஐஎம் கான்ஃபிடென்ட், ஐஎம் ஃபுல்லி அவேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டில் என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நமக்கு ஸ்பீடில் வரக்கூடிய வார்த்தைகள், கிரேட் பெனிஃபிட், கிரேட் கன்சல்டேஷன். உண்மையாக இது மிகப்பெரிய வேலை தான், சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு வேலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஐ வுட் லைக் டூலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக அடிக்கடி வரக்கூடியது. அந்த ஐ வுட் லைக் டூவில் என்னென்ன வார்த்தைலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஐ வுட் லைக் டூவில் அதை பேஸ் பண்ணி வரக்கூடியதுலாம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வெரி அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைலாம் இந்த மாதிரி வருது. அதே மாதிரி வி ஹாவில் வரக்கூடியது, வி ஹாவ் ரிசீவ்டு, வி ஹாவ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன், வி ஹாவ் டு பியர் இன் மைண்ட், வி ஹாவ் டு ஃபேஸ், வி ஹாவ் டு சி தட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித் ரிகார்டு, அதிலிருந்து எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும், வித் ரிகார்டு டு அக்ரிகல்ச்சர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கும் ஷார்ட்கட்டும் ஆச்சுங்க, ஃப்ரேஸுக்கு ஃப்ரேஸும் ஆச்சு. ப்ளஸ் வந்து இதில் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம், எந்தெந்த வார்த்தைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய வேலை, ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எந்த ஸ்டூடெண்ட்டும் இது வரைக்கும் இதை பேஸ் பண்ணி சம்திங் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு சில தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன கேட்டால் இது வந்து ரெகுலராக படித்தாலே இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் 60% பாஸ், பேலன்ஸ் 40% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூனியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த புக்கு நீங்கள் கம்பல்சரி வாங்கிடுங்க. ஜூனியர் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் இதிலிருந்து நாங்கள் எடுத்தது தான், இந்த கான்செப்ட் தான் ஹை ஸ்பீடு லெவல் வரைக்கும் இதிலிருந்து எடுத்திருக்காங்க, புரியுதுங்களா?
இந்த லெவல் இந்த இதனுடைய ஸ்டோக் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது ஷார்ட்கட்டும் சொல்கிறத விட உங்களுக்கு வேர்ட்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரே இடத்துல நிறையா வேர்ட்ஸ் இருக்கனால அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்து இதுக்கப்புறம் இந்த வேர்ட்லாம் வரக்கூடிய வரக்கூடும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே அதை படிக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு வழி தான் அது, சரிங்களா? சீனியர் புக்குங்க, மீனாட்சி பதிப்பகம் புக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஜஸ்ட் நான் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப் பண்ணும்போதே நீங்கள் புக்குக்காகவா இல்லை அட்மிஷனுக்காக கேட்குறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெரியும், நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கு. ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா ஆன்லைன் கிளாஸ் தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கு. அதோடு கூட நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸ் டாப்பர்ஸ் அகாடமி நாமக்கல் டிஸ்ட்ரிக் பரமத்தி வேலூர், இங்கே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டால் எவ்வளோ சீக்கிரம் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும், ஓகேங்களா? டிஎன்பிசி சைடு போயிருங்க, ஏன்னா நீங்கள் படிக்கிறதே டிஎன்பிசி ஆர் எஸ்எஸ்சி. ஸோ இங்கிலீஷ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எஸ்எஸ்சிக்கும் படிக்க வந்துட்டுருக்காங்க. எஸ்எஸ்சியில் ஸ்கில் டெஸ்ட் மட்டுங்க. ஸோ அது தியரி பேப்பர் எதுவும் நம்ம இது பண்ணுறதில்ல, சரிங்களா? ஸ்கில்லுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கான ஐடியாஸ் என்னமோ நான் சொல்லிகிட்ருக்கோம், தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய கோர்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான வழியில் பாஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான். ஆனால் நீங்கள் டைம் ஒதுக்கி படிக்கிறதெல்லாம் இருக்காது, எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். டைம் இருந்தால் கோர்ஸ் ஈஸி, டைம் இல்லைனா தான் கஷ்டம். ஸோ யாரெல்லாம் ஷார்ட் அண்ட் கஷ்டம்னு சொல்கிறீங்களோ நீங்கள் டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஜூனியர் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா சீனியர் புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரியாக இந்த சீனியர் புக்கு வாங்கிருங்க. இது புக்கோட ப்ரொமோஷன் கிடையாதுங்க, அந்த வீடியோ உள்ளது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம்தான் அது, ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜூனியரில் நான் பண்ண மெத்தட் இது தான், சீனியர் புக்கு வாங்கிட்டேன் ஜூனியர் பண்ணும்போதே. வாங்கிட்டு பார்த்தா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அங்கே நம்ம டிக்டேட்டர் சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ்லாம் வேகமாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் இந்தந்த வேர்ட்ஸ்லாம் ஷார்ட் ஹேண்டில் எந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கு வாங்கி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் நல்லாவே தெரியும், ஓகேங்களா? ஸோ ஆனால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும், ரெகுலராக படிக்கணும், சும்மா பார்த்தா மட்டும் போதாது. என்ன கான்செப்ட்டு எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பாருங்கள், அதை வச்சு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறது என்ன, நமக்கு எனக்கு வர ஐடியா ஆகட்டும் இல்லை யாருக்காகட்டும், புக்ஸை படிக்க படிக்க தான் அந்த ஐடியா அப்படிங்கிறது வருங்க. அந்த புக்ஸு யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய புக்கு தான், அதை படிக்க படிக்க தான் நமக்கு புதுசு புதுசாக ஐடியா க்ரியேட் ஆகிறது, ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியா வச்சு தான் மேலே மேலே ஷார்ட்கட் உருவாக்குறது. இது வந்து ஜூனியர் யூஸ் பண்ணலாமானா தாராளமாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியரில் மெதுவாக படிப்பாங்க சார், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாதுங்க, தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் நானுமே யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் ஜூனியர் அவ்வளோ கஷ்டமாக தெரியலை. 100% வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியரில் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணனால தான். புக்கை வந்து நான் ரெஃபர் பண்ணேன், சீனியர் புக்கையே நான் ஜூனியருக்கு ரெஃபர் பண்ணேன், புரியுதுங்களா? ஸோ தாராளமாக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எந்த மாதிரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பண்ணுறாங்கன்னா சீனியர் புக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சீனியர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹை ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் தான் போயிட்டுருக்கு. தென் ஆன்லைன்லேயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த முறையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சிறந்த முறை தான், எதை பண்ணாலுமே கம்பல்சரி ரெகுலராக பண்ணணும், அது ஒரு விஷயம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நன்றி.